Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டே 6 ஆஃப் குவாரண்டைன் பீரியட். ஸோ அந்த 21 டேஸில் வந்து 6 out of 21 வந்து நம்ம வந்து இன்றைக்கி மூவ் ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 15 days தான். ஸோ ஜாலியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வீலாகிங் கேஜெட்ஸ் எவ்ரிஒன் ஷுட் ஹேவ். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட கேஜெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவல் ஹை பட்ஜெட்லாம் கிடையாது. ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் போட்டு வாங்கினது தான் எல்லாமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட வந்து கார் இருக்கும், பைக் இருக்கும். பட் இந்த லாக்டவுன் பீரியட், அதாவது இந்த 21 டேஸில் வந்து ஐடியா தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வீட்டில் தான் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ ரொம்ப லெஸ் யூஸ் தான் இருந்திருக்கும். அண்ட் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஹேக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து உங்கள் பைக்கோ காரையோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐடியலிங் ஸ்டேட்டில் ஒரு 5 minutes அது ஓட வைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி ரொம்ப லாங் பீரியடில் இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். பேட்டரி டவுன் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐடியல் ஸ்டேட்லேயே வைங்க. அண்ட் இன்கேஸ் வந்து உங்கள் பார்க்கிங் லாட்டில் இருந்துச்சுன்னா, ஒரு பார்க்கிங் லாட் அது மாதிரி ஃப்ளாட் இருந்துன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரவுண்டு மாதிரி போங்க. பட் அது கூட வேணால், ஜஸ்ட் ஒரே பிளேஸில் வந்து இன்ஜினை மட்டும் ஐடியலாக விட்டு அந்த இன்ஜினில் எல்லாம் வந்து ஆயில்லாம் நல்லா சர்க்குலேஷன் ஆனாவே போதும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் கைஸ், நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு வீலாகிங் செட்டப் தான் இது. ஆக்சுவலி நான் வந்து என்னோடய இனிஷியல் ஸ்டேஜஸில் என்னதில் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ iPhone 6s Plus. இது வந்து ஒரு ஐஃபோன்றதோட கேமராக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். என்னோடய முக்கால்வாசி வீடியோ இதில் தான் எடுத்தது. அண்ட் இப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 700 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே அப்படி போனதுக்கப்புறம் தான் வந்து ஜஸ்ட் ஸ்விட்ச் ஓவர் டு மை DSLR. ஸோ அந்த DSLRும் பார்த்தீங்கன்னா 2016 வந்து என்னது, எதுக்குன்னா இந்த காக்கா குருவி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு சைக் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜாலியாக வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினது தான். அண்ட் இப்போ வந்து இந்த கேமரா ஒரு vlogging-க்கும் யூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் நல்லாயிருக்கும். இது வந்து iPhone மட்டும்தான் இல்லை, ஒரு சாம்சங்கில் ஒரு note 10 அந்த மாதிரி சீரீஸ், இப்போ ஹை அண்ட் எல்லா கேமராமே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து பட்ஜெட்லேயே வந்து வேறு லெவலில் கேமரா குவாட் கேமரா செட்டப்பில் வந்துருச்சு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் 1080p. இதில் 4K சப்போர்ட்டும் இருக்குது. பட் 4K எடுத்தால் நம்ம வீடியோவோட இதுவும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும், எம்பி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்குலாம் போவேன்னா 1080p in 60 frames அந்த ஒரு செட்டிங்கில் வச்சாவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு vlogging-க்கு வந்து ஒரு தேவையான பொருள் ஒரு பேசிக் ட்ரைபாட். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஒரு கொரில்லா பாட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மரத்தில் கூட வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பெண்ட் ஆகி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்லா ஒரு ஹேண்டியான ஒரு ப்ராடக்ட்டு. இதுலேயே வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜோபின்னு சொல்லிட்டு ஒரு கொரில்லா பாட் இருக்குது. அது 5000 கிட்ட வரும். பட் அந்த ரேஞ்சுக்கெலாம் போகாமே ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நான் லிங்க் கொடுத்துட்றேன் கீழே, அதே வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு இது வந்து வெறும் ட்ரைபாட் மட்டும்தான். இதோட ஹோல்டர் வந்து, அதாவது இதோட ஸ்டாக் ஹோல்டர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஹோல்டர் மொபைல் ஹோல்டரோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்க்ரீன் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருக்காது. அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் மாதிரி வாங்கினேன். ஸோ இதே ஹோல்டரை வச்சு கூட வந்து வருது இப்போ. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நான் அந்த ஒரு ட்ரைபாடோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த பேசிக்கான ஒரு மொபைல் ஹோல்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் விழும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து விழுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணது தான் இந்த இது வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கிளிப் மாதிரி ஒன்று. இது நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு ஃபோனாக இருந்தாலும் அழகாக வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு குவாலிட்டியில் தயாரித்த இந்த ஒரு கிளிப்பு. இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு vlogging செட்டப் வந்து இந்த இது ரெண்டு இதுதாவே போதும். யூ கேன் ஈஸிலி டூ லைக் திஸ். ஸோ இதுதான் வந்து அந்த vlogging பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். அது சொன்ன மாதிரி நம்ம மரத்தில் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ஏன்டா மரத்தில் ஃபிட் பண்ணணும்லாம் இல்லை, சும்மா வந்து இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கூட நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் ஜாலியாக. ஸோ இதுதான் அந்த tripod or a big advantage. So this is basic mobile vlogging setup, and I said the camera update and another important mic. So I think the quality is good because we mic use a mic. So Boya M1 mic I use. Actually this mic is price $750 and range is value for money. You so length actually this is advantage plus disadvantage. Move பண்ணும்போது திடினே வந்து அதோட அறுத்துட்டு போற chances இருக்கு. சோ அதனால வந்து பட் இது ஒரு சம்ம வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். ஏனா எல்லாமே வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல எல்லாரும் பட்ஜெட்டா பெஸ்ட் மைக்னு பாத்தீங்கன்னா இத சொல்லிருக்காங்க. சோ நான் வந்து என்னோட கேமரா vlogging செட்டப் காமிக்கிறேன். ப்ளஸ் வந்து இன்னொன்னு சொன்னா நான் இந்த மைக் எதுமே வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா எங்க வீட்ல இருக்கிற ஒரு வாட்டர் ஹெட்போன். சோ அதுல வச்சு தான் நான் வந்து மைக்கா செட் பண்ணி இது பண்ணிட்டேன். So avladhaan adu and na ipo ungalku kaamikkiren enoda camera eppadi irundhuchune idhaan vende nammaloda camera. So idu vende pathina Nikon D5300 idu vende kittatta na vaangumbodhu or 45000 kitta vanchu. Plus lens um pathina ellame stock lens na use panniterken 1855 stock lens. And neengalum or DSLR vaanganu nu pathina or mukkiyamaana vishayam enna nu pathina adoda auto focus correct ah irukanu paathukonga. Plus vende enna na vende you just check for the mic port iruka ena silla camera and this one is a sturdy tripod, actually 5 feet this tripod rate is 1500 offline market la sturdy super. And ellarukum oru kelvi irukum neenga vechirukka and Gorilla Pod camera la fix aaguma so adhiyum fix panni kaamikkirepo. Guys, now we are doing DSLR vlog with Boya M1 vlog. So DSLR mic is a problem and this mic is inbuilt mic problem. So you know it's a perfect vlogging system and this is used the Gorilla Pod very sturdy. You suggestions try. This is the vlogging setup, the basic vlogging setup. And in the mic or no feature enna irukku nu pathina camera switch on off appdin solittu one irukku. So indha switch vandu pathina camera ku neenga venana enable pannikalam illa disable pannikalam. And idu konjam lengthy ah irukkadanaala na enna pannuven pathina alla vandu or roll pannittu and the tripod oda or gap and idhila vandu na fit panniduven. Adu vandu or solradhu or lalla da irukum romba vandu voice la vandu edume vandu what to say reduce avadhu. So vandu neengalum try panni paarenga in case enak or lalla budget iruke if or 5000 engitta irukna road nu solittu or video mic adu vandu shotgun mic appdin solluvanga. So na ipo vandu camera munadi pesittu irukena neenga adu vandu camera la fit pandra mari da irukum adu vandu vera level la fit aidum. So andha mari da irukum and na vandu or idea vechiruken fit pandra mari idiye. So adu vandu endha alavukku lalla varun therilla so adu vandu ungalku panni kaamikira enna koodi seekathila. Next vandu pathina idoda zoom lens one zoom lens vandu actually kit lens idu ஒரு காம்போ மாதிரி தான் வந்துச்சு. பாத்தீங்கன்னா இது வந்து 55 to 200 mm. சோ நல்ல ஒரு லாங் ஷாட்ல வந்து எடுக்கலாம். பட் இது ஓரளவுக்கு வந்து யாருக்கும் வந்து நீட் ஆகாது. பட் 1855 வந்து போதும். ரொம்ப இன்னும் வந்து wide angle வேணும். एक्चुअली என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி மட்டும் தனியா வாங்கிட்டு லென்ஸ் வந்து நீங்க தனியா வாங்கிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 10 to 18 mm னு சொல்லிட்டு ஒரு லென்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப பெஸ்ட். நீங்க வந்து கொஞ்சம் wide angle வரணும்னு. இதுதான் நம்மளோட ஆக்ஷன் கேம். என்னன்னு பாத்தீங்கன்னா Firefly 7s. ஓகே இது வந்து நான் வாங்கி 3 years ஆயிடுச்சு. So இந்த கேமரா வந்து ஒரு GoPro அந்த லெவல் நம்மளால வந்து ரீச் பண்ண முடியாது. ஏனா வந்து இன்னும் அந்த லெவலுக்கு ஒரு ஃபைனான்ஸ் இல்ல நம்ம கிட்ட. Plus பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் Hawkeye Firefly 7s. So இது வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்ணது. வந்து ஒரு 3500 க்கு கியர் பஸ்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல இருந்து இம்போர்ட் பண்ணேன். சோ அதுதான் இந்த கேமரா and இது கொஞ்சம் நல்லதா இருந்துச்சு. நடுவுல வந்து யூஸ் பண்ணாமே 1 year ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஒரு மாரி ஆயிடுச்சு இந்த சர்ஃபேஸ்லாம். ஸோ இது வந்து ஒரு நல்லது. அண்ட் இந்த கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆக்சசரிஸ் வந்து குமிஞ்சு கொடுக்கும். ஸோ நான் அந்த ஒரு வீடியோ வந்து மேலே உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன் இதோட அன்பாக்சிங் வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்த ரிவோல்ட் வீடியோவில் இருக்கட்டும் அண்ட் இனிமேல் பார்க்க போகிற ஏத்தர் வீடியோலையும் இதில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து நான் சொன்ன மாதிரி 1 year யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் வந்து கண்டிப்பாக வந்து வாட் டு சே ஒரு மைக் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு இந்த மைக்கு. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா இது வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருந்தால் ஒரு ஆசையாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நான் வச்சுருந்த ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதுவும் வந்து ஒரு 5 வருஷம் பழமையான ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு வித் ப்ளூடூத் ரிமோட்டோட வாங்கினேன். ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆக்ஷன் கேமரா வச்சுட்டு இந்த ஒரு பெரிய ஒரு ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த இது. ஸோ உங்களுக்கு வேணுன்னா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் படி பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரொடக்டிவ் யூஸ்க்காக தான் வாங்கினேன். ஸோ நான் வந்து ஒரு ஹை அண்ட் கேமரும் கிடையாது, ஒரு ஹை அண்ட் வீடியோ எடிட்டரும் கிடையாது. ஸோ பேசிக் நீட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் கேம்ஸும் ஆடணும், ப்ளஸ் வந்து எடிட்டிங்கில் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா HP ProBook 840 G5. ஸோ அந்த மாடல் தான். இது வந்து 16 GB ரேமு அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் ஒரு எடிட்டிங் பர்பஸுக்கு. அண்ட் ஐஎன் கேம்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்லாகோடு ஆடலாம். பட் இது வந்து நாட் மென்ட் ஃபார் கேமிங். ஸோ நல்லா சொல்லிட்டேன். அண்ட் இதோட வந்து நான் ஸ்டார்டிங் இனிஷியல் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது i7 7th gen ப்ராசஸரு. பட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஒரு லேப்டாப்பு i5 தான் 1st gen. அது வந்து 4 GB ரேமு. ஸோ சரியான ஸ்லோவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஹேங் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் ஒரு பேசிக் நீட்ஸாக வந்து அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அந்த லேப்டாப்பில் தான் நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வீடியோ அதில் தான் நான் எடிட் பண்ணி போட்டுருந்தேன். அண்ட் இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக தான் இந்த லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணேன். இது செம்மையாக இருக்குது. அண்ட் எக்ஸ்போர்ட் டைம் வந்து நல்லா டிராஸ்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அந்த லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்போர்ட் டைம். ஸோ நான் அப்படியே போட்டு விட்டு போயிடுவேன். அண்ட் ஒரே அப்ளிகேஷன் தான் வந்து ரன் பண்ண முடியும். பட் இதில் வந்து நல்லா ஒரு மல்டி டாஸ்கிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட எடிட்டிங் செட்டப்ஸு அண்டு என்னெல்லாம் இருக்குன்னு. அண்டு இது வரைக்கும் ஒரு டெடிக்கேட்டடாக எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் ஸ்டூடியோ எதுவுமே கிடையாது. ஸ்டூடியோ இந்த சென்ஸ் நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. என்னோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே ஸ்டூடியோ அப்படி இப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. நான் இஷ்டத்துக்கு வந்து பெட்ரூமில் தான் உட்காந்து எடிட் பண்ணுவேன். இல்லைன்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு ஸ்டெப்ஸில் உட்காந்து எடிட் பண்ணுவேன், அவ்வளோதான். அண்ட் ஒரு பேசிக்கான வந்து ஃபிலிமோரான்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் எடிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா அடோபியில் கொஞ்சம் நான் கற்றுட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் எடிட் பண்ணேன் சில வீடியோஸ்லாம். ஸோ பேசிக்காக இப்போதைக்கு ஃபிலிமோரான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு வாட்ஸே எடிட்டிங் எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஈஸி தான். நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான டியூட்டோரியல் வேறு இந்த கொஞ்சம் சீக்கிரத்தில் கொடுக்குறேன். அதே மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நான் லிங்க் எல்லாமே பக்காவாக கொடுத்துட்றேன். ஸோ தட்ஸ் இட் அண்ட் பை.